ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 5 சூப்பரான விண்டோஸ் 10 ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்ஸ், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட்னா, நம்ம திஸ் பிசி ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இ பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து திஸ் பிசி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட், யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம ரெண்டாவது யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட் என்னென்னா, இமோஜிஸ். ஸோ நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது அதில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இமோஜிஸ்லாம் ஷேர் பண்ணிப்போம். அதே மாதிரி நம்ம லேப்டாப்பில் இமோஜிஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட், விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு டாட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இமோஜிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஃபோனில் மூலமாக நம்ம நிறைய இமோஜிஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இமோஜிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஷார்ட்கட், லாக் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் யாராவது இருக்கா, நம்ம இப்போ எந்திரிச்சு போகும்போது ஸ்க்ரீன் லாக் பண்ணோம் அப்படின்னா, விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு எல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம லேப்டாப் வந்து லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ அது எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம நாலாவது பார்க்க போகிற ஷார்ட்கட்னா, இப்போ நம்ம நிறையா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிருப்போம். ஸோ நம்ம தேவையான ஷார்ட்கட் சாஃப்ட்வேர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு பதிலாக ஈஸியான ஒரு மெத்தட், விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா சாஃப்ட்வேருமே காமிக்கும். ஸோ நம்ம தேவையான சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஷார்ட்கட் என்ன, டெஸ்க்டாப். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்க்டாப் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ புதுசாக இன்னொரு டெஸ்க்டாப் தேவை அப்படின்னா, விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு டி பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா புதுசாக ஒரு டெஸ்க்டாப் க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டெஸ்க்டாப்புக்கு போனோம்னா, விண்டோஸ் பட்டன் கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஆரோ க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து இதுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போனோம்னா ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மூவ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இல்லை, இப்போ எனக்கு இந்த டெஸ்க்டாப் வந்து வேலை முடிஞ்சு, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் பட்டன் கண்ட்ரோல் F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த டெஸ்க்டாப் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இந்த 5 சூப்பரான ஷார்ட்கட்ஸ் பற்றி நீங்கள் கற்றுப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை பை.